மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 15%-லிருந்து 6%-ஆக குறைப்பு. பிளாட்டினத்திற்கான சுங்கவரியும் 6.4%-ஆக குறைப்பு. சென்னையில் ஒரே நாளில் 2,200 ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் தங்கம். பட்ஜெட் தாக்கலுக்கு பின் திடீரென 2,080 ரூபாய் சரிந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,200 ரூபாய் குறைந்ததா? 52,400 ரூபாய்க்கு விற்பனை. பட்ஜெட்டில் சுங்கவரி குறைப்பை அடுத்து திடீர் விலை சரிவால் மக்களுக்கு ஆனந்த அதிர்ச்சி. ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 260 ரூபாய் குறைந்தது. ஒரு கிராம் 6,550 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,100 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 3.10 ரூபாய் குறைந்து 92.50 ரூபாய்க்கு விற்பனை. ₹3,00,000 வரையிலான வருமான வரி விலக்கு முறையில் மாற்றமில்லை. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வரி தாக்கல் முறையில் நிலையான வரி கழிவு எனப்படும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000-லிருந்து 75,000-ஆக அதிகரிப்பு. பட்ஜெட்டில் அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். செல்போன் மற்றும் சார்ஜர்களுக்கான சுங்கவரி 15%-ஆக குறைப்பு. இறக்குமதி செய்யப்படும் செல்போன்களின் விலை குறைய வாய்ப்பு. படித்து முடித்து அமைப்பு சார்ந்த துறைகளில் முதல் முறையாக பணிக்கு சேரும் இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகை. 2,10,00,000 இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. பெண்கள் சிறுமிகளுக்கு பலன் தரக்கூடிய வகையில் 3,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இந்தியாவிற்குள் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான கல்வி கடன் உதவித்தொகை 10,00,000 ரூபாயாக உயர்வு. வரும் நிதியாண்டில் கல்வித்துறைக்கு 1,48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அறிவிப்பு. மத்தியில் பாஜக அரசை ஆதரிக்கும் கட்சிகள் ஆளும் பீகார் ஆந்திராவிற்கு சிறப்பு நிதி. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கு மட்டும் சிறப்பு நிதியாக 58,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய சாலைகள், மின் திட்டங்கள், வெள்ளத் தடுப்பு பணிகளுக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு 4,54,773 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,65,808 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் உள்ளடக்கிய பட்ஜெட். பெண்கள் ஏழைகளின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி வரவேற்பு. மத்திய அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம்.
டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக அரசு புறக்கணிக்கும். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போறேன். தமிழகத்திற்கு தேவையான போதுமான நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு பாரபட்சம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வடமாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டுமே பட்ஜெட் திருப்திப்படுத்துவதாகவும் விமர்சனம். மத்திய பட்ஜெட் மிக சிறப்பானது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு. சென்னை உட்பட 14 பெரிய நகரங்களுக்கு சிறப்பு பட்ஜெட் கொடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் பேட்டி. தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே. ஸோ பொதுப்படியாக சொல்ல வேண்டுமென்றால் மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கிளியர் டைரக்ஷன் அந்த பட்ஜெட் நமக்கு கொடுத்துருக்கு. அதனால நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்ட அறிவிப்பு. பாரபட்சமான முறையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறி புதன்கிழமை போராட்டம். இரண்டு நகரங்களில் மட்டுமே வினாத்தால் கசிந்துள்ளதால் நீட் மறுதேர்விற்கு உத்தரவிட முடியாது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மின்கடத்தை உயர்த்தி. அதிமுக ஆட்சியால் மின்துறைக்கு ஏற்பட்ட நிதி இழப்புகளை சரி செய்யவே திமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்வு. பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுவது போல அதிமுகவினர் செயல்படுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆதங்கம். ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்கள் ஏற்படுத்திய இந்த உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமைகள் வந்திருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டிஸ்சார்ஜ். நெஞ்சுவலிக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. எழும்பூர், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மிதமான மழை. வெப்பத்தில் இருந்து குளிர்ச்சி சூழலுக்கு மாறியதால் மக்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 52,000 கன அடியாக குறைவு. படிப்படியாக நீர்வரத்து சரிந்த போதிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை தொடர்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 69,117 கன அடியாக குறைவு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 1,000 கன அடி நீர் வெளியேற்றம். லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இல்லை என கூறி வாகன ஓட்டிகளிடம் லஞ்ச வேட்டையில் ஈடுபடுவதாக புகார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுபாபுரி முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் சாமி தரிசனத்திற்கு குவிந்தனர்.